Winxclass and Mr. Bagan, every conakanamini in the middle in a pakapora, or Patrick say the pakapora. TNPSC க்கு புதிய தலைவர் யார் அப்படினு சொல்லி ஹெட்லைன் போட்டு வந்து பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து ஒரு டென்டேட்டிவாக டிசம்பரில் வெளியிடும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ டிசம்பரில் எப்போ ரிசல்ட் வரும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பிளானர் 2023 அது எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா TNPSC க்கு தேர்வாணைய தலைவர் அந்த பதவியும் வந்து காலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பணியிடத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பதவிகளுக்கு வந்து காலியாக இருக்குது, ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ TNPSC-ல தேர்வான தலைவரும் கிடையாது, ஒரு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரும் இல்லாத போது ஸோ அந்த பணிகளில் வந்து சுணக்கம் ஏற்படும், காலதாமதம் ஏற்படும். ஸோ அதனால் வந்து விரைவில் வந்து இந்த பதவிகள்லாம் வந்து நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு TNPSC புதிய தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. ஏற்கனவே தலைவராக இருந்த பாலச்சந்திரன் ஓய்வு பெற்று 6 மாதங்கள் ஆன நிலையில் புதிய தலைவர் இதுவரை நியமிக்கப்படவில்லை. கண்டிப்பாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் இயர் 2021 அதாவது டிசம்பரில் வெளியிட்டாங்களே 2022 பிளானர். ஸோ அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், ஆனுவல் பிளான் ஆகட்டும், எது வந்தாலுமே அதுக்கு முன்கூட்டியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று அவர் வைப்பார். பத்திரிகையாளரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுவார். ஸோ அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார். அதேமாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து வெளியிடுவாங்க. பாலச்சந்திரன் அவர்கள் வந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பத்திரிகை சந்திப்புமே TNPSC-ல வந்து இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த குரூப் 2 ரிசல்ட் டிலே ஆகிறதுக்கு கேள்வி கேட்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த OMS-லாம் தண்ணியில் நலஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியல. ஒருவேளை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாங்க இல்லை தலைவர் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து பத்திரிகையாளர் வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அப்படி கிராஸ் கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக அவர்கள் ஏதாவது ஒரு சரியான பதிலை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான தலைவர் பதவியே இல்லாதனால தான் வந்து சில காலதாமதங்கள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உறுப்பினராக உள்ள ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சி முனியநாதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணியாளர் தேர்வாணையத்தின் பொறுப்பு தலைவராக வந்து செயலாற்றி வருகிறார். இப்போ வந்து TNPSC-க்கு தேர்வாணைய தலைவராக வந்து பொறுப்பு வந்து ஓய்வு பெற்ற அதிகாரி வந்து IAS அதிகாரி சி முனியநாதன் அவர்கள் வந்து தற்சமயத்துக்கு வந்து டெம்பரரியாக இருக்கார். ரைட்டா? ஸோ கடந்த June 10 முதல் அவர் பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக உள்ளார். 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் புதிய தலைவர் விரைவில் நியமிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக அரசு பணியாளர் தேர்வாணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசின் பணியில் உள்ள மூத்த IAS அதிகாரி அல்லது ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகளை யாரேனும் ஒருவர் வந்து தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதுன்றாங்க. ஆண்டு திட்ட அறிக்கை அதாவது ஆனுவல் பிளானர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் திட்ட அறிக்கை வெளியிடப்படுவது வழக்கம். அதாவது ஒரு ஆண்டில் எந்தெந்த தேர்வுகள் எந்தெந்த மாதங்களில் நடைபெற உள்ளன என்பதனை குறித்த விவரங்கள் ஆண்டு திட்ட அறிக்கையில் வந்து இடம்பெற்றிருக்கும். மேலும் குருஃபன் போன்ற முதன்மை தேர்வு உள்ளிட்ட முக்கிய தேர்வுகள் நடத்த வேண்டிய கட்டத்திலும் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளது. இந்த சூழ்நிலையில் வந்து அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்த கிரண் குராலாவும் அண்மையில் மாற்றப்பட்டு பேரூராட்சித்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இதனால் தேர்வு கட்டுப்பாட்டு பொறுப்புக்கு முழுநேர அதிகாரிகள் இல்லாத நிலை வந்து உள்ளது. முக்கிய தேர்வுகள் அடுத்த திட்ட அறிக்கை தயாரிப்பு போன்ற முக்கிய பணிகளை கருத்தில் கொண்டு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு தலைவர் மற்றும் வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி போன்ற பணிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதுன்றாங்க. ரைட்டா? சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானில் வெளியிடணும், ரிசல்ட் வெளியிடணும், எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணணும், எந்தெந்த தேர்வுகள் எப்போ வைக்கலாம், ஸோ இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணணும். இது மாதிரி முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்வு கட்டுப்பாட்டாளரும் அதுமாதிரி தலைவர் பதவி இதெல்லாம் வந்து காலியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து விரைவில் நிரப்ப வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன் வந்து பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பில் என்னென்னா குரூப் 4 ரிசல்ட் கண்டிப்பாக டிசம்பரில் வெளியிட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா தலைவரும் இல்லை, தேர்வு கட்டுப்பாட்டாளரும் இல்லை, பேப்பர் வேலுவேஷன் முடிஞ்சதா என்ன செய்தி அப்படின்ற எந்த ஒரு செய்தியும் வந்து நமக்கு இல்லாமல் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு டென்டேட்டிவாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்தோட தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஸ்வலாக ஒன்று கொடுப்பாங்க, என்னென்னா ஒரு ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல்னு ஒன்று கொடுப்பாங்க. ரிசல்ட்டாக நாங்கள் எப்போ வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ டிசம்பர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. சப்போஸ் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டிசம்பர்லேயே குரூப் 4 ரிசல்ட்டை வெளியிடுவாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை ஜனவரி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வெளியிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பேச்சுக்கு ஒரு வந்து சோசியல் மீடியாவில் வந்து நிறைய விதமான கிண்டலுக்கும் நக்கலுக்கும் வந்து வரதுனால கண்டிப்பாக வந்து அதை வெளியிடாமல் அப்படியே விட்டுட்டு குரூப் 4
ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, டிக்ளரேஷன் ஷெடியூல் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த டிக்ளரேஷன் ஷெடியூலில் என்ன சொல்ல போகிறாங்க, டிசம்பர்லேயே வந்து வெளியிடுறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு மெயின்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோடு ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 16-15 அப்புறம், அதாவது நமக்கு வந்து தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் நம்ம குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆனுவல் பிளானர் வந்து நம்ம ஃபஸ்ட் வீக்லேயே செகண்ட் வீக்லேயே வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இது இந்த பத்திரிகை செய்தியை பார்த்ததுக்கப்புறம் தலைவரும் இல்லை, தேர்வு கட்டுப்பாட்டாளர்களும் இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து இதுவும் வந்து ஆனுவல் பிளானர் வெளியிடுறதுலையும் வந்து காலதாமதம் ஆகலாம். ஸோ டிசம்பரில் ஒரு இறுதி கட்டத்தில் தான் வந்து இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் டிஎன்பிசி என்ன பண்ண போகுது, தமிழக அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இந்த காலை பிடுகள்லாம் நிரப்ப போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.